ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ ஆதியாகமம் 1:1 என்ன இருக்குன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல, ஸ்டார்டிங் சீனே வந்து என்னது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வந்து என்னத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை யார் சிருஷ்டித்தாங்க, தேவன் வந்து எங்கேருந்து வந்தாங்க, அவர் எப்படி பிறந்தாரு, இல்லை அவர் எத்தனை நாளாக இருக்கிறாரு, அதாவது வென் காட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆனாங்க, அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு தகவலுமே நமக்கு கொடுக்கப்படல. ஃபர்ஸ்ட் சீனே என்ன சொல்லுது, கர்த்தர் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதாவது தேவன் எப்படி வந்தாருன்னு தெரியல, ஆனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா வானத்தையும் பூமியையும் வந்து சிருஷ்டிக்கிறாரு. அதனால இந்த தேவன் யாரு, அவர் எங்கேருந்து வந்தாரு, அவர் எப்படி உருவானாரு அப்படின்ற கதையை நம்ம வந்து இல்லாததை நம்ம ஆனந்தி யோசிக்கிறத விட, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆனந்தி யோசிப்போம். அதனால ஃபர்ஸ்ட் சீன்னது தேவன் இருக்கிறார் ஒருத்தர், அவர் எங்கேருந்து வந்தாரெலாம் இல்லை, இருக்கிறாரு, வானத்தையும் பூமியையும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சிருஷ்டிக்கிறாரு. இப்போ ஆதியாகமும் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சீன் 1 வந்துட்டு வெறும் தேவன் மட்டும் இருக்கிறாரு, அவர் வந்து வானத்தையும் பூமியையும் வந்து சிருஷ்டிக்கிறாரு. அவரு தனியா தான் இருக்கிறாரு, அவர் கூட தேவன் கூட வந்து ஒரு 2-3 பேர் இருந்தாங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து பூமியை சிருஷ்டித்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படல. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, பூமியை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. பூமி கிரியேட் பண்ணோன்னா அது வந்து ஒரு ஒழுங்கின்மையா வெறுமையுமா இருக்குது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப தேவனை பத்தி மட்டும்தான் நமக்கு 1 வசனத்திலயும் 2 வசனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கூட இன்னொருத்தர் இருந்த மாதிரி நமக்கு வந்து சொல்லப்படல. அப்ப தேவன் மட்டும் இருக்கிறாரு, அவர் மட்டும் தனியா இருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறாரு, பூமி வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்போ நம்ம என்ன நம்ம நம்புறோம் அப்படின்னா, பூமி வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது, மனுஷனுக்காக. பூமி வந்து மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது, மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. சரி, எதுக்கு மனுஷனை உருவாக்குனாரு, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னா மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு தானே மனுஷனுக்காக தேவையானது உண்டாக்குனாரு. அப்போ எதுக்கு அவர் மனுஷனை உண்டாக்குனாரு, Why God created humans அப்படின்னா, எல்லாருமே சொல்ற ஆன்சர் இதுதான், லைக் அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை வந்து அன்பு கூறுறதுக்கு, அவரு உறவு கொள்றதுக்கு அப்படின்ட்டு நிறைய ஆன்சர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் தான் காரணமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இது எதுவுமே காரணம் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதான் வை ஹி கிரியேட்டட் ஏர்த்னு கேட்டா, அதாவது கத்தர் ஏன் பூமியையும் வானத்தையும் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி கேட்டா மனுஷனுக்காக அப்படின்னு சொல்லிடலாம், அது ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர். ஆனா கத்தர் எதுக்காக மனுஷனை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம நிறைய பேர் கிட்ட வந்து நமக்கு அதுக்கு வந்து ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து இல்லை. ஏன் மனுஷனை கிரியேட் பண்ணாரு, கடவுள் வந்து ரொம்ப தனியா இருந்தாரு, அவர் வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாரு, அவருக்கு வந்து அவருக்கு ஒரு கம்பெனி வேணும், அவர் கூட யாராச்சும் அவருக்கு கூட பேசுறதுக்கு கம்பெனி வேணும் அப்படின்னா, இல்லையே, அவர் தனியா இருந்தாருன்னு அவர் ஃபீல் பண்ணவே இல்லையே, அவர் தனியா அவர் லோன்லியா ஃபீல் பண்ணாரா, இல்லையே, எனக்கு யாராச்சும் கம்பெனிக்கு தான் நல்லா இருக்குமே, இல்லையே, கடவுள் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணல, அவர் வந்து மனுஷன் கிடையாது, நம்மள மனுஷன் லோன்லியா ஃபீல் பண்ணலாம், நமக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்குமே, கூட நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணலாம். ஆனா கர்த்தர் வந்து லோன்லியா ஃபீல் பண்ணல, அவரு சகலத்தையும் படைத்தவர், அவருக்கு வந்து அவர் மாத்திரமே போதும் இல்லையா, அவருக்கு ஒரு மனுஷன் ஒன்று தேவையில்லை, அவருக்கு ஒரு கம்பெனி ஒன்று தேவையில்லை, இல்லாட்டி அவருக்கு தனியா இருந்ததுனால ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கூட யாராச்சும் துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும்ப்பா இந்த இருட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை உருவாக்குனாரா, இல்லையே, இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சரி ஒரு 4 பொம்மையை படைச்சிட்டு அது கூட வச்சு நம்ம விளாட்லாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் ஏன் தான் இந்த ஆண்டு என் வாழ்க்கையில் விளாட்றானே தெரில, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி என்னை வச்சு ஆட்டுறான் அப்படின்வாங்க. கர்த்தர் வந்து போர் அடிக்குது, சரி நம்ம மனுஷனை படைச்சு அவன் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் விளாட்லாம், நம்ம கேம் விளாட்லாம், கொஞ்ச நேரம் நமக்கு போர் அடிக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாட்லாம்னு சொல்லிட்டு மனுஷனை படைச்சாரா, இல்லை டைம் பாஸ்க்கு நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்டர்டெயின்மெண்ட்காக நம்மளை கிரியேட் பண்ணாரா கேட்டா, இல்லை, ஒரு மனுஷன் வந்து கடவுளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தேவையில்லை. ஆனால் அவர் வந்து நம்மள அவருடைய தேவைக்காக அவர் படைக்கல, அவர் நம்மளை வந்து விரும்பியபடினால் நம்மளை வந்து படைக்கிறார். ஆனால் அவர் விரும்பியபடினால் நம்மளை படைக்கிறார். அதாவது காட் டசன்ட் நீட் அஸ் பட் ஹி டிசையர்ட் அஸ். நம்ம மோஸ்ட்லி வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குற கடையில் போயிட்டு நம்ம பிடிச்சி தான் வாங்கினது, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் வாங்குறேன், ஏன் வாங்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவை, போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவை, அதனால அதை விரும்பி வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் வந்து கடவுள் வந்து அவருக்கு நம்ம தேவை அதனால நம்மளை படைச்சாரு அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்குது அப்படின்னா அது ஒன்று நமக்கு தேவையாக இருக்கும், இல்லை நம்ம தேவையான விஷயத்தை நம்ம விரும்புகிறோம். ஆனால் கடவுள் வந்து அந்த மாதிரி கிடையாது, அவர் வந்து நம்மளை வெறும் விரும்பினாரே தவிர அது அவருக்கு நம்ம வந்து தேவை அப்படின்றதுனால நம்மளை வந்து விரும்பலை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது கல்யாணம் ஆனவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஏன் பெற்றுக்கிறாங்க, தேவை, ஏன்னா அவங்களுக்கு
ஒரு குழந்தை தேவை, அதனால் அவங்க வந்து பெற்றுக்கிறாங்க. அவங்க விரும்பி தான் வந்து அந்த குழந்தைய வந்து பெற்றுக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து வேணும், ஏன்னா அவங்கள வந்து வயசான காலத்தில் அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும். அவங்களோட அந்த சொத்து அதெல்லாம் வந்து அடுத்து அவங்களுக்கு குழந்தைக்கு போகணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு வேணும் ஒரு குழந்தை. வயசான காலத்துலேயோ இல்லை அவங்களுக்கு தனிமையாக இருக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு துணை வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை, ஒரு குழந்தை தேவை, அதனால் அவங்க விரும்பி பெற்றுக்கிறாங்க இல்லையா. ஆனால் கடவுள் வந்து நம்மளை வந்து தேவை, அதனால் நான் உன்னை வந்து படைத்தேன் அப்படின்னு வந்து சொல்ல, எனக்கு வயசான காலத்தில் எனக்கு ஒரு மனுஷன் தேவைப்பா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நம்மளை வந்து உருவாக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, வெறுமே அவருடைய விருப்பத்தினால் மாத்திரம்தான் நம்மளை வந்து உருவாக்குறாரு. நம்மளை விரும்பினார், அதனால் நம்மளை வந்து படைத்தார். இது வந்து நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, அவர் நம்ம மீது வந்து அன்பு கூர்ந்தார் அப்படின்றது வந்து காட்டுது. Thank you.